சென்னை பெருங்கடல் தொழில்நுட்ப கழகத்தின் 28வது நிர்வாக தினம் என்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னை பெருங்கடல் தொழில்நுட்ப கழகத்தின் சமுத்திராயன் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஒப்பற்ற கடல் ஆய்வு இயக்க தொடக்கத்தின் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சீனா போன்ற நாடுகளின் மேம்பட்ட நிலையில் இந்தியாவும் இணைகிறது என்று அவர் கூறினார். கடலுக்கு அடியில் நடைபெறும் செயல்பாடுகள், ஆய்வு செய்வதற்கான வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் உயிரினம் அல்லாத ஆதார வளங்களை 1000 முதல் 5500 மீட்டர் ஆழம் வரையுள்ள ஆழ்கடலில் கண்டறிய முடியும் என்று அவர் கூறினார். இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் உதவியுடன் இந்த வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். 500 மீட்டர் ஆழமுள்ள கடல் பகுதியில் மனிதர்களால் இயக்கப்படும் ஆழ்கடல் ஆராய்ச்சி பணி அடுத்த ஆண்டு முதல் பகுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய ஜிதேந்திர சிங், அதைவிட அதிகம் ஆழமுள்ள பகுதிகளுக்கான வாகனம் 2024 இரண்டாவது பிற்பகுதியில் வெள்ளோட்டத்திற்கு தயாராகும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கருவியின் மூலம் 72 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் ஆழத்திற்கு சென்று அரிய வகை கனிமங்களை கண்டறிய முடியும். இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியில் முழுவதும் இந்தியர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலரும் வரவேற்றனர்.